पाडल पेट्रथलम के बारे में लिखा है कि उनके दर्शन करने वाला व्यक्ति केदार या तिरुकेदारम से तिरुनेलवेली तक भ्रमण कर लेता है। इन यात्राओं और तीर्थ यात्राओं के जरिए भारत हजारों वर्षों से एक राष्ट्र के रूप में अड़िग रहा है, अमर रहा है। எனதருமை குடும்ப உறவுகளே, உலகின் பிறநாடுகளில் தேசம் என்பது அரசியல் ரீதியான புரிதலோடு அணுகப்பட்டு வந்திருக்கிறது. ஆனால் பாரதம் ஒரு தேசம் என்ற வகையிலே ஆன்மீக நம்பிக்கையை ஆணிவேராக கொண்டு அமைந்து வந்துள்ளது. ஆதிசங்கரர், ராமானுஜாச்சாரியார் போன்ற புனிதர்கள்தான் பாரதத்தை ஒருங்கிணைத்தவர்கள். இவர்களெல்லாம் தங்கள் யாத்திரைகளின் போது பாரதத்தின் தேசிய விழிப்பினை, தேசிய ஆன்மாவை, தேசியத்தை தட்டி எழுப்பினார்கள். தமிழ்நாட்டின் ஆதீன துறவிகளும் கூட பல நூற்றாண்டு காலமாக காசி போன்ற சிவபதிகளுக்கு புனித பயணங்களை மேற்கொண்டு வந்திருக்கின்றார்கள். திருப்பனந்தாள் ஆதீனத்தை காசியிலே குருபர சுவாமிகள் நிறுவினார். இன்று கூட திருப்பனந்தாள் ஆதீன கர்த்தர்கள் தங்கள் பெயருக்கு முன்பாக காசிவாசி என்று எழுதுகிறார்கள். இதை போலவே தமிழின் ஆன்மீக நூல்களிலே பாடல் பெற்ற தலம் எனும் போது இவற்றை தரிசனம் செய்யும் மனிதர் திருக்கேதாரம் முதல் திருநெல்வேலி வரை யாத்திரை மேற்கொண்டவராகிறார். இந்த யாத்திரைகள் புனித பயணங்கள் வாயிலாக பல்லாயிரம் ஆண்டு காலமாக பாரதம் ஒரே தேசம் என்ற வகையில் நீடித்து அமரத்துவம் பெற்றதாக விளங்கி வந்திருக்கின்றது. முஜே குஷி ஹை கி காஷி தமிழ் சங்கமம் கே ஜரியே தேஷ் கே யுவாவோ மே அப்னி இஸ் பிராச்சீன் பரம்பரா கே பிரதி உத்சாஹ் படா ஹை. तमिलनाडु से बड़ी संख्या में लोग, वहां के युवा काशी आ रहे हैं। यहां से प्रयाग, अयोध्या और दूसरे तीर्थों में भी जा रहे हैं। मुझे बताया गया है कि काशी तमिल संगमम में आने वाले लोगों को अयोध्या दर्शन की भी विशेष व्यवस्था की गई है। महादेव के साथ ही रामेश्वरम की स्थापना करने वाले भगवान राम के दर्शन का सौभाग्य अद्भुत है। काशी तमिल संगमத்தின் வாயிலாக தங்களுடைய இந்த பண்டைய பாரம்பரியம் குறித்து தேசத்தின் இளைஞர்களிடத்திலே உற்சாகம் அதிகரித்திருக்கிறது என்பது மகிழ்ச்சியை அளிக்கிறது. தமிழ்நாட்டிலிருந்து அதிக எண்ணிக்கையில் மக்கள், அங்கிருக்கும் இளைஞர்கள் காசிக்கு வருகின்றார்கள். இங்கிருந்து பிரயாகை, அயோத்தி என பிற புனித இடங்களுக்கும் சென்று வருகின்றார்கள். காசி தமிழ் சங்கமத்திற்கு வரும் மக்கள் அயோத்திக்கு புனித யாத்திரை மேற்கொள்ளவும் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக எனக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மகாதேவரோடு சேர்ந்து ராமேஸ்வரத்தை ஸ்தாபித்த பகவான் ஸ்ரீராமனையும் தரிசிக்கும் பெரும் பேறு அலாதியானது, அற்புதமானது. மேரே பரிவாரஜனோ, ஹமாரே யஹாம் கஹா ஜாதா ஹை, ஜானே பினு ந ஹோய் பர்தீதி, பினு பர்தீதி ஹோய் நஹி ப்ரீதி. அர்த்தாத் ஜானனே சே விஸ்வாஸ் படதா ஹை और विश्वास से प्रेम बढ़ता है। इसलिए ये जरूरी है कि हम एक दूसरे के बारे में, एक दूसरे की परंपराओं के बारे में, अपनी साझी विरासत के बारे में जाने। दक्षिण और उत्तर में काशी और मदुराई का उदाहरण हमारे सामने है।
दोनों महान मंदिरों के शहर है, दोनों महान तीर्थ स्थल है। मदुरई वैगई के तट पर स्थित है और काशी गंगई के तट पर। तमिल साहित्य में वैगई और गंगई दोनों के बारे में लिखा गया है। जब हम इस विरासत को जानते हैं तो हमें अपने रिश्तों की गहराई का भी एहसास होता है। ये नंजम नरे कुडुंब बंधंगले नम नाटिले उन्टु कूरपड़ुवदुंड। जाने बिनु न होई परतीति, बिनु परतीति होई नहीं प्रीति। அதாவது அறிந்து கொள்வதால் நம்பிக்கை அதிகரிக்கிறது இருக்கின்றன. இரண்டுமே மகத்தான தொன்மையான ஆலய நகரங்கள், இரண்டுமே மிகச் சிறப்பான புனித யாத்திரை தீர்த்தங்கள். மதுரை அம்பதி வைகையாற்றின் கரையினிலே அமைந்திருக்கிறது என்றால், காசியோ கங்கை அன்னையின் மடியினிலே இருக்கின்றது. தமிழ் இலக்கியங்கள் கங்கை மற்றும் வைகை என்ற இந்த இரண்டு நதிகளை பற்றியும் விரித்து பேசுகின்றன. நாம் இந்த மரபினை அறிந்து கொள்ளும் போது நமது உறவுகளின் ஆழத்தை நம்மால் நன்றாக உணர்ந்து கொள்ள முடியும். மேரே பரிவார்ஜனோ, முஜே விஸ்வாஸ் ஹை காஷி தமிழ் சங்கமம் கா யே சங்கம் இசி தரஹ हमारी विरासत को सशक्त करता रहेगा, एक भारत श्रेष्ठ भारत की भावना को मजबूत बनाता रहेगा। आप सभी का काशी प्रवास सुखद हो, इसी कामना के साथ मैं अपनी बात समाप्त करता हूं और साथ साथ तमिलनाडु से आए हुए प्रसिद्ध गायक भाई श्रीराम को काशी आने पर और हम सबको भाव विभोर करने के लिए मैं श्रीराम का हृदय से धन्यवाद करता हूं, उनका अभिनंदन करता हूं और काशीवासी भी तमिल सिंगर श्री राम को जिस भक्ति भाव से सुन रहे थे उसमें भी हमारी एकता की ताकत के दर्शन कर रहे थे। मैं फिर एक बार काशी तमिल संगमम की इस यात्रा को, अविरत यात्रा को अनेक अनेक शुभकामनाएं देता हूं और आप सभी का बहुत बहुत धन्यवाद करता हूं।